வெல்கம் டு வாணி விட்டு சமையல். இன்னைக்கு பண்ண போற ரெசிபி வந்து ரவை வச்சு அப்பம் பண்ண போறங்க. ஸ்வீட் ரெசிபி தான். இது என்னென்ன தேவை பொருள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல்ல இந்த கப்ல நான் மைதா எடுத்துக்கேன். நம்ம எந்த கப்ல மெஷர்மென்ட் எடுக்கறோமோ அதே கப்ல அளந்து போட்டுக்கோங்க, எல்லாமே சரியா வரும். ஒரு கப் மைதா எடுத்துக்கேன். இதுக்கு வந்து அதே அளவு அரை கப், அதே கப்ல அரை கப் ரவை அப்படியே சேர்த்துக்கறேன். அரை கப் சக்கரை, இந்த சக்கரையை நான் ஏலக்காவை தூள் பண்ணி போட்டுக்கங்க. இதோ பாருங்க தூள் பண்ணி போட்டுக்கேன். அப்புறமா கொஞ்சமா டேஸ்ட்காக உப்பு, ரொம்ப போடாதீங்க, சும்மா கொஞ்சமா போட்டுக்கோங்க உப்பு. ஒரு அரை கப் பால் எடுத்துக்கேன். மீதி வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி ஊத்தி பிசையலாம். ஆனா இந்த பால் மட்டும் இதெல்லாம் கலந்துட்டு அப்புறமா பால் சேர்த்து கிளறிடலாம். இத முதல்ல கை விடாம கிளறிடுங்க மொத்தமா, அதுக்கு அப்புறமா பால் சேர்த்து கிளறிடலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க, ரொம்ப ஊத்த வேண்டாம், பார்த்து ஊத்துங்க. இட்லி மாவு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாவு கண்டென்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். நம்ம நல்லா இந்த மாதிரி அடிச்சு பிசையுங்க. இந்த மாதிரி அடிச்சு அடிச்சு கலந்தாதான் நல்லா அந்த மாவு வந்து அந்த ரவை அந்த மைதா மாவு எல்லாமே சாஃப்டா இருக்கும். இந்த சக்கரை எல்லாமே கலர் நல்லா கரையணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல வந்து நம்ம ஊத்தும் போது கொஞ்சமா சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சமையல் சோடா இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்பவே சேர்க்க வேண்டாம், ஏன்னா இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும். அப்பதான் இந்த அப்பம் போட நல்லா இருக்குங்க, சாஃப்டா இருக்கும். இது அப்படியே மூடி வச்சிடலாம், அரை மணி நேரம் பொறுத்து பாக்கலாம். அதுக்குள்ள இன்னைக்கு வந்து நான் இது ஸ்வீட் ரெசிபி இல்லையா, கார ரெசிபி, அதாவது போண்டா ஒண்ணு போட்டு காமிக்க போறேன். அது எப்படின்னா கொஞ்சோண்டு இட்லி மாவு இருக்கு, அந்த மாவுல இருந்து ரவை பச்சரிசி மாவு மைதா மாவு சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்த்து போண்டா மாதிரி போடலாம். இந்த ரவைய வச்சு ரெண்டு விதமா பண்ண போறேன், ஸ்வீட்டு சேவரி, ஓகேவா? அது எப்படின்ற பாக்கலாம். இது அப்படியே உரமா வச்சிடறேன். இப்ப நம்ம அந்த அப்பம் செய்ய ரவை வந்து ஊறிட்டு இருக்குங்க, அது ஊறிட்டு இருக்கோம். அதுக்குள்ள இந்த போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இட்லி மாவு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்குங்க. இதுல வந்து பச்சரிசி மாவு வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கோங்க, ரவை ஒரு 3 டீஸ்பூன், மைதா ஒரு 3 டீஸ்பூன். ஏன் மைதா கேக்குறீங்களா, அப்பதான் ஒரு சாஃப்ட்னஸ் வரும், சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறமா வெங்காயம் ஒரு கப் எடுத்திருக்கேன், மெலிசா அரிஞ்சு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா மெலிசா நறுக்கி வச்சிருக்கேன், 1/2 டீஸ்பூன் ஜீரகம் அதையும் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஏற்கனவே இட்லி மாவுல வந்து உப்பு சேர்த்திருக்கேன். இந்த நம்ம போட்ட அரிசி மாவு மைதா மாவு ரவை இந்த வெங்காயம் பச்சை மிளகாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். குஞ்சூண்டு ஆப்ப சோடா இந்த அளவுக்கு சேர்க்க போறேன், அவ்வளவுதாங்க. இதெல்லாம் வந்து முதல்ல
ஒரு ரெண்டு கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் மெலிசா கட் பண்ணி போட்டுக்கறேன் இத முதல்ல நல்லா கிளறிடுங்க அதுக்கு அப்புறமா போண்டா பதம் வரணும் கையில எடுத்து போடுற அளவுக்கு இருந்தா போதும் பாத்து தண்ணி ஊத்துங்க மாவு கொஞ்சம் தளர்த்தியா இருந்ததுனா இதெல்லாம் போட்டா சரியாயிடும் அப்படி இல்ல கொஞ்சம் தண்ணி பிடிக்கும்னா பாத்து தெளிச்சிட்டு பிசைஞ்சு போடுங்க ரொம்ப போட்றாதீங்க இது நல்லா கலந்துட்டு காமிக்கிறேன் அடுப்புல ஒரு வாணல எண்ணெய் வெச்சு சூடாக்கிடலாம் இது சூடாக்கி இருக்குள்ள அது சூடாகுறதுக்குள்ள நான் மாவு வந்து கலந்து காமிக்கிறேன் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சாச்சுங்க இப்போ அப்படியே போண்டா போட வேண்டியதுதான் எண்ணெய் காஞ்சிடுச்சு பெருசாவும் போடலாம் சின்னதாவும் போடலாம் தீய வந்து மீடியமா வெச்சுக்கோங்க ரொம்ப சிம்லியும் வேண்டாம் ஹைலியும் வேண்டாம் இந்த ரவை வச்சு அப்பம் செய்றே இல்லையா அந்த ரவை அப்பம் வந்து என்னோட ஸ்டூடண்ட் ஒரு பொண்ணு கேட்டிருக்காங்க அப்பம் போட சொல்லி அவளுக்காக தான் நான் ஸ்பெஷலா போடுறேன் அப்படியே ஒரு ஸ்நாக்ஸும் செய்யலாம் அப்படினு ஸ்நாக்ஸும் செஞ்சு காமிக்கிறேன் இது சுட்டு பாத்துருங்க சாஃப்ட்டா இருக்கா எப்படி இருக்குன்னு அப்படினா கொஞ்சம் உங்களுக்கு ஆப்பசோட தேவைன்னா போட்டுக்கோங்க அப்படி இல்லனா வேண்டாம் இது நல்லா தான் இருக்கு பார்க்க தேவை இல்ல நல்லா நல்லா பிரவுன் கலர்ல வந்த பிறகு பொரிச்சிடுங்க அது வரைக்கும் நல்லா அப்படியே பொரியட்டும் இந்த மாதிரி போண்டா எல்லாம் சுட்டு எடுத்துற வேண்டியதாங்க இத பாருங்க நல்லா 골든 கலர் வந்தாச்சு இத அப்படியே எடுக்க வேண்டியதான் இத வந்து தெலுங்குல புல்லல் உண்டா அப்படினுவோம் புல்லனி உண்டா அப்படினு சொல்லலாம் எதுவாது சொல்லுவோம் இதுக்கு வெங்காய சட்னி தொட்டன் சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இந்த போண்டாவ வந்து இன்னும் சின்ன 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 போண்டாவா கூட போடலாம் இதுக்கு மேல வெங்காயம் மெலிசா அரிஞ்சிட்டு கொத்தமல்லி அரிஞ்சி போட்டு சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்டா இருக்கும் இத பாருங்க சின்ன சின்னதா போடலாம் இந்த மாதிரி கூட போட்டு எடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் மாவு புளிச்சு இருக்கதனால இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் இது வந்து ஆப்ப மாவுல கூட ஊத்துறாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் இட்லி மாவு ஆப்பமாவு இந்த ரெண்டுமே சூப்பரா இருக்கும் இத பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்னதா கூட போட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதா கூட போட்டு எடுக்கலாங்க நல்லா இருக்கும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க சின்ன சின்னதா கூட எடுத்து இந்த மாதிரி கூட நல்லா இருக்குங்க சின்ன பசங்க அப்படியே ஒவ்வொண்ணா வாயில போட்டுக்கலாம் இப்ப வந்து இந்த மாதிரி போண்டா மேல வந்து வெங்காயத்தை இப்படி தூவிக்கலாங்க அதுக்கு மேல வந்து கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சோம் முதல்ல சேவரி முடிஞ்சிச்சு அடுத்து தான் ஸ்வீட் செய்ய போறேன் இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா சாப்பிட்டு பாருங்க இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே
அடுத்து ஸ்வீட் செய்ய பார்க்கலாம் இப்போ வந்து போண்டா எல்லாம் போட்டு முடிச்சாச்சுங்க இப்போ ரவை அப்பத்துக்கு வந்து நம்ம கலந்து இருக்கோம் இல்லையா அது எந்த அளவுக்கு இருக்கு ஊறின்னு பார்க்கலாம் நல்லா ஊறி இருக்கு இதுல வந்து இப்போ நாப்பு சோடா சொன்னே இல்லையாங்க கொஞ்சமா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுலயே கொஞ்சமா தண்ணி ஊத்தணும் அப்பதான் அது நல்லா கரையும் பாருங்க தண்ணி ஊத்தி நல்லா கலந்துட்டு ஸ்டவ் பத்த வச்சி எண்ணெய் வெச்சிருக்கங்க ரெடியா அந்த எண்ணெய் எடுத்தாச்சு இது வேற எண்ணெய் ஸ்வீட் செய்ய போறோம் அது நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்லா கலந்து வெச்சுக்கோங்க இது வந்து ஏலக்காதாங்க ஒண்ணு இல்ல எண்ணெய் சூடாகட்டும் இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடா இருக்குங்க இந்த மாவு இந்த அளவு கரைச்சு வச்சிருக்கேன் இத வந்து சின்ன கரண்டி வேணும்னா போட்டுக்கோங்க இல்ல பெருசா வேணும்னா பெருசா ஊத்தலாம் நான் கொஞ்சம் சின்னதாவே ஊத்துறேன் நல்லா எண்ணெய் அதுக்கு மேல தூவி தூவி விட்டுட்டே வாங்க நல்லா பந்து மாதிரி பொங்கி இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கீழே வந்து நல்லா பிரவுனா கலரா வெந்துரும் அதுக்கு அப்புறமா திருப்பி போடணும் சில பேர் தண்ணி இல்லாம கொஞ்சம் அதிகமா பாலே சேர்த்துப்பாங்க அது ரொம்ப கலர் வந்துருங்க கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையாவே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்டவ் வந்து நல்ல மீடியமா வைக்கலாங்க உள்ள மாவு நல்லா வேகணும் அதனால மீடியமா வெச்சா நல்லா வரும் இது திருப்பி விட்டுட்டு அந்த பக்கம் போடலாங்க ஆனா சின்ன வாணலி அதனால நான் போடல கொஞ்சம் பெருசா இருந்தா ரெண்டு இல்ல மூணு கூட ஊத்தலாம் ஒன்னு திருப்பி போட்டுட்டு அப்புறமா அடுத்து ஊத்தணும் ஒரே வாட்டி ஊத்துனா கொட்டிக்கும் எல்லாமே பாருங்க ரெண்டு பக்கமும் நல்ல கலரா பொங்கி வந்திருக்கு எண்ணெய் நல்லா வடிச்சிட்டு எடுத்துருங்க அவ்வளவுதான் ரவை அப்பம் ரெடி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இன்னொரு காமிக்கிறேன் அதுவாவே அப்படியே மேல எந்திரிச்சு வரும் அந்த சமயத்துல நம்ம எண்ணெய் மேல தெளிச்சு ஊத்துனா இத பாருங்க இப்ப வந்து எண்ணெயை அப்படி மேல ஊத்துனா சரியா வரும் நல்லா வேகட்டுங்க அவசரப்பட்டு எடுத்துறாதீங்க உள்ள மாவு அப்படியே இருக்கும் வேகாது
மைதா இருக்கு இல்லையா அதனால கொஞ்ச நேரம் ஆகும் रवा पनियार रेडी आवटे पूरी मारे पों ना पंद पंदा ना कृष्ण जयंती रोमला ना स्टूडेंट से रवा रेडिया मरकाम सब्सक्राइब मरकाम ओके अडुत्त वीडियोल उंगला सन्दिक्किरेन बाय।